பொருள் பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி. அத்தனை சக்தி வாய்ந்தது குருவின் பார்வை. அவர் அமரும் வீட்டை விட பார்க்கும் வீட்டிற்கே யோகம் அதிகம். நவகிரகங்களிலே மிகவும் சிறந்தவர் என போற்றப்படக்கூடியவர் சுபகிரகம் குரு ஆவார். தேவர்களுக்கு ஆசானாக இருக்கும் அவர் அறிவு ஞானம் இவற்றிற்கு மூலமாகவும் விளங்குபவர். தனம் புத்திரபாக்கியம் ஆகிய இரண்டுக்கும் அதிபதி குரு பகவான். நம் ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் இந்த இரு யோகமும் தங்கு தடையின்றி அமையும். பிரம்மாவின் பேரர் அங்கிரிச மகரிஷி, அவருடைய மகனாக பிறந்தவர்தான் குரு என்று போற்றப்படும் வியாழன் பகவான். இவர் தேவ குருவாக விளங்குபவர். குரு அருட்பார்வை ஒருவருக்கு ஞானத்தை கல்வியை கலைகளை அருளும். குரு எனப்படும் வியாழன் சூரியனை சுற்றி வர 12 ஆண்டுகள் ஆகும். அவர் இருக்கும் இடம்தான் சங்கடங்களுக்கு ஆளாகுமே தவிர அவரது பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது. இவரது பார்வையில் பல தோஷங்களை அகற்றிவிடும் வல்லமை கொண்டது. குரு 5, 7, 9 பார்வையில் பார்க்கும் இடங்கள் சுபிட்சம் பெறும். எந்த லக்கணம் ராசியில் பிறந்தாலும் குரு நீச்சம் பெறாமலும் 6, 8, 12 ஆகிய அதிபதிகளுடன் சேராமலும் இருக்க வேண்டும். குருவுக்கு உரிய தேதிகள் கிழமைகள் நட்சத்திரங்களில் பிறப்பவர்களுக்கு பல யோகங்கள் உண்டாகும். மேலும் ஜாதகத்தில் கேந்திர கோணங்களில் இருப்பதும் சிறப்பானதாகும். குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள், பிடித்த தானியம் கொண்டைக்கடலை, உரிய ரத்தினம் புஷ்பராகும். குருவிற்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமையாகும். அந்த நாளில் விரதம் இருந்து மாலையில் சிவன் கோயிலுக்கு செல்லலாம். அங்கு தட்சிணாமூர்த்திக்கு நடக்கும் சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொண்டைக்கடலை சுண்டல் வழங்கலாம். தற்பொழுது குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/9/2017 சனிக்கிழமை அன்றும், திருக்கணித பஞ்சாகப்படி 12/9/2017 முதல் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கின்றதை இப்போ பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 11 இடத்துல சஞ்சாரம் செய்து பல்வேறு சுப பலன்களை நிகழ்த்த உள்ளார். இதனால் தங்களின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். ஜன வசீகரமான தோற்றத்தை பெறுவீர்கள். மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு காரியம் சாதித்துக் கொள்வீர்கள். ஓய்விற்கு ஓய்வு கொடுத்து கால நேரம் பாராமல் உழைப்பு ஒன்றை பிரதானமாக கொண்டு பாடுபடுவீர்கள். உழைப்புக்கேற்ற பலனும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவருக்கும் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி பலர் வெற்றியடைய உதவீர்கள். அந்தஸ்து மற்றும் செல்வாக்கு உயரும். பல தரப்பிலிருந்து தங்களுக்கு உதவிகள் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக உள்ளது. சூழ்நிலைகள் சாதகமாக இருந்த போதிலும் வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். தங்களை அறியாமல் தாங்கள் வெளிப்படுத்தும் வார்த்தைகள் சில மன உளைச்சலுக்கு ஆளாகும் சூழ்நிலை உள்ளது. வெகு நாட்கள் யோசித்து செயல்படுத்தாமல் இருந்த பல பணிகளை துணிச்சலுடன் மேற்கொண்டு வெற்றி காண்பீர்கள். இளைய சகோதரர் வழியில் சில அசௌகரியங்கள் சந்திப்பீர்கள். மனை வாகன யோகங்கள் திருப்திகரமாக உள்ளது. இருப்பிடம் தொடர்பாக இடமாற்றங்களை சந்திப்பீர்கள். தாயாரின் நிலை சிறப்பாக உள்ளது. தாயாரின் அரவணைப்பு பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். தாய் வழி சுற்றத்தாரின் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். இயற்கையிலேயே சாஸ்திர ஞானம் பெற்ற தாங்கள் பலர் நற்கதி அடைய ஆலோசனை வழங்குவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஆதாயம் உண்டு. தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிந்தனைகளால் தங்களை சார்ந்தவர்களிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். கடன்கள் அடைவு பெறும். ஆரோக்கியம் திருப்திகரமாக உள்ளது. ராசியில் இருக்கும் சனி பகவானால் சில அசௌகரியங்கள் ஏற்பட்ட போதிலும் பெரிதாக ஒன்றும் சிரமமில்லை. கலத்திரத்தின் வழியில் ஆதாயம் உண்டு. மனமாகாதவர்களுக்கு திருமண யோகம் கூடி வர வாய்ப்புண்டு. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். வெகு நாட்கள் தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் முடிவுக்கு வர வாய்ப்புண்டு. வழக்குகளை சந்தித்து வருபவர்கள் குரு பகவானின் அருளால் வழக்குகளில் வெற்றி பெற வாய்ப்பு கிட்டும். பொது விஷயங்களில் ஈடுபட்டு பாராட்டு பெறுவீர்கள். உறவினர்களுக்கு உதவுவீர்கள். தீர்த்த யாத்திரை பூஜைகள் ஆகிய புண்ணிய காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீர்கள். தொழில்நிலை மிக சிறப்பாக உள்ளது. வங்கி ஆசிரியர்கள் சாஸ்திரம் தொடர்பான பணிபுரிவோர் கணக்கெழுதுவோர் ஆகியோர் பெருத்த ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். கூட்டுத் தொழில் புரிவோர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அரசு பணியாளர்களுக்கும் அயல்நாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு. தங்களின் மூத்த சகோதரர் வழியில் சுப நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. சேமிப்பு அதிகரிக்கும். தான தர்மங்களும்
புண்ணிய செயல்களுக்கான நன்கொடைகளும் வழங்கி ஆனந்தப்படுவீர்கள். பொதுவாக தங்களின் ராசிக்கு 1, 2, 8 சனி ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்த போதிலும் 11 இடத்து குரு பகவானால் தங்களுக்கு சாதகமான பலன்களே நடைபெற இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். தள்ளிப்போன பதவி உயர்வு வந்து சேரும். விரும்பிய இடத்துக்கு மாறுதலும் கிட்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யும் முயற்சிப்படி அரசாங்க வேலை வந்து சேரும். புதிதாக வீடு கட்ட போட்ட திட்டம் நிறைவேறும். அதற்கு வேண்டிய கடனும் வந்து சேரும். வேலை பார்க்கும் இடத்தில் உள்ள பெண்களிடம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். பெண்களின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக இல்லை. உபரி வருமானங்கள் வந்து சேரும். திருமணமாகாத ஆண் பெண் ஊழியர்கள் திருமணம் தாமதமின்றி நடைபெறும். வியாபாரிகளுக்கு நீங்கள் கொள்முதல் செய்த சரக்குகள் அனைத்தும் விற்பனையாகும். உங்களுக்கு போட்டியாக இருந்த வியாபாரிகள் விலகி செல்வார்கள். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடுதலாகும். வெளியூர்களில் கிளைகள் தூங்கிட போட்ட திட்டம் நிறைவேறும். இப்பொழுது நல்ல வேலையாட்களை நீங்கள் அடைவீர்கள். வீட்டில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். புதிய சொத்துக்களை வாங்க போட்ட திட்டம் நிறைவேறும். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். சேமிப்பு உயரும். தொழிலாளர்கள் தொழிலதிபர்களுக்கு தொழிலாளர்கள் தொழிலதிபர்கள் ஒற்றுமை கூடும். தொழிலதிபர்கள் புதிதாக தொழிற்சாலைகளை அமைப்பார்கள். கூட்டாளிகள் நல்லவர்களாக சேருவார்கள். கதவடைப்பு போன்ற நிலை எதுவும் இல்லாமல் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள். பிஎஃப் நிலவு தொகை வந்து சேரும். கூடுதலான போனஸும் சம்பள உயர்வும் கிடைக்கும். பெண்களுக்கு உங்கள் மனக்குறைகள் அனைத்தும் தீரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மாமியார் மருமகள் ஒற்றுமை உண்டு. கணவன் மனைவி உறவில் விரிசல் வராது. பொன் பொருள் சேர்க்கை விருப்பப்படி நடக்கும். பொருளாதார கஷ்டம் இருக்காது. எந்த குழந்தை வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதன்படி குரு பகவான் அருளால் நினைத்த குழந்தை கிடைக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கும். சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். வீடு கட்டி முடிக்காமல் இருந்த நிலை மாறி இப்பொழுது நீங்கள் அந்த வீட்டை கட்டி முடிப்பீர்கள். பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பொற்காலம். மாணவர்களுக்கு பொறியியல் படிப்பில் உள்ள மாணவர்கள் புதிய கருவிகளை கண்டுபிடிப்பார்கள். அந்த கருவிகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்களின் மதிப்பும் பொருளாதாரமும் உயரும். நீங்கள் படிக்கும் கல்வி நிறுவனம் உங்களை பாராட்டும். கேம்பஸ் செலெக்ஷனில் நீங்கள் செலக்ட் ஆவீர்கள். சிலர் படிப்பு முடிந்தவுடன் வெளிநாடு செல்வார்கள். மாணவர்கள் கல்வியில் உயர்ந்து மெரிட்டில் தேர்ச்சி பெறுவார்கள். நினைத்த பாடப்பிரிவுகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி நீங்கள் செல்ல வேண்டியதில்லை. பட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதார நிலை உயரும். பெற்றோர் பார்த்த பெண்களை மணந்தவர்கள் சிரமமில்லாத வாழ்க்கையை வாழ்வார்கள். மற்றபடி தாங்களே விரும்பிய பெண்ணை மனம் செய்தவர்கள் அவர்களால் தொல்லைகளை அனுபவிப்பார்கள். சிலர் நீதிமன்றம் செல்ல வேண்டியிருக்கும். போட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு நல்ல மழை பெய்யும். விளைச்சலும் கூடுதலாகும். மாடு கன்று பால் பாக்கிய விருத்திகள் உண்டு. சொத்துக்களை விரிவுபடுத்த போட்ட திட்டம் நிறைவேறும். பணப்பயிர்கள் பயிரிடுவோர் கூடுதல் லாபத்தை பெறுவார்கள். புகையிலை விவசாயம் செய்கின்றவர்கள் இந்த ஆண்டு அமோக விளைச்சலை அடைவார்கள். புகையிலை விவசாயம் செய்கின்றவர்கள் இந்த ஆண்டு அமோக விளைச்சலை அடைவார்கள். எதிர்பாராத லாபம் கிடைக்கும். இப்பொழுது உங்கள் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பிள்ளைகளின் வழியில் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் நடக்கும். அரசியல் பிரமுகர்களுக்கு குரு பகவான் 11 வரும் இந்த நேரத்தில் அரசியல் பிரமுகர்கள் செல்வாக்கு உயரும். மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெறுவார்கள். நீங்கள் செய்கின்ற பொது சேவைக்கு மக்கள் நல்ல அங்கீகாரத்தை தருவார்கள். பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டு. எனவே அரசியல் பிரமுகர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். அவர்களால் உங்கள் பதவிக்கு சிரமம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். குரு பகவான் உங்கள் அருகில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றார். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை பெறுவீர்கள். அரசியலில் முக்கிய பங்கு வகிப்பீர்கள். உடல் நலம் சற்று ஏற இறங்க இருக்கும். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சேவை செய்வதில் காலம் முழுவதும் ஓடும் என்றாலும் உடல்நிலையில் சற்று கவனத்தை கொள்ள வேண்டும். 90% நன்மை உண்டு. ஊராட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் சொத்துக்களை வாங்கி சேர்க்கும் நேரம். பொன்னும் சேரும்,
குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் தடையின்றி நடக்கும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். திட்டப்படி நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள். சம்பளம் கூடுதலாகவே கிடைக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்கள் பெற்றோர்கள் சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் கூடுதலாகும். அவசியத்தை அறிந்து மருத்துவம் செய்தால் இழப்புகளை தவிர்க்கலாம். 90% ஆதாயம் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிணி பீடைகள் நீங்கும். எல்லா காரியங்களிலும் வெற்றியை காண்பீர்கள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் கூடுதல் லாபத்தை பெறுவார்கள். பயணத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறு விபத்துகள் நீங்கள் அடைய நேரிடலாம். எனவே வாகனங்களில் மெதுவாக செல்ல வேண்டும். கூட்டு தொழில் சிறப்பான லாபத்தை தரும். 80% லாபம் உண்டு. பரிகாரம், குரு பகவானை வணங்கி வர கூடுதல் லாபம் வரும். கொண்டைக்கடலையை மஞ்சள் துணியில் வைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து தினமும் வணங்கி வர நன்மை உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி. அத்தனை சக்தி வாய்ந்தது குருவின் பார்வை. அவர் அமரும் வீட்டை விட பார்க்கும் வீட்டிற்கே யோகம் அதிகம். நவகிரகங்களிலே மிகவும் சிறந்தவர் என போற்றப்படக்கூடியவர் சுபகிரகம் குரு ஆவார். குருவாக விளங்குபவர் குரு அருட்பார்வை ஒருவருக்கு ஞானத்தை, கல்வியை, கலைகளை அருளும். குரு எனப்படும் வியாழன் சூரியனை சுற்றி வர 12 ஆகும். அவர் இருக்கும் இடம்தான் சங்கடங்களுக்கு ஆளாகுமே தவிர அவரது பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது. இவரது பார்வையில் பல தோஷங்களை அகற்றிவிடும் வல்லமை கொண்டது. குரு 5, 7, 9 பார்வையில் பார்க்கும் இடங்கள் சுபிட்சம் பெறும். எந்த லக்கணம் ராசியில் பிறந்தாலும் குரு நீச்சம் பெறாமலும் 6, 8, 12 ஆகிய அதிபதிகளுடன் சேராமலும் இருக்க வேண்டும். குருவுக்கு உரிய தேதிகள், கிழமைகள், நட்சத்திரங்களில் பிறப்பவர்களுக்கு பல யோகங்கள் உண்டாகும். மேலும் ஜாதகத்தில் கேந்திர கோணங்களில் இருப்பதும் சிறப்பானதாகும். குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள், பிடித்த தானியம் கொண்டைக்கடலை, உரிய ரத்தினம் புஷ்பராகும். குருவிற்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமையாகும். அந்த நாளில் விரதமிருந்து மாலையில் சிவன் கோயிலுக்கு செல்லலாம். அங்கு தட்சிணாமூர்த்திக்கு நடக்கும் சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொண்டைக்கடலை சுண்டல் வழங்கலாம். தற்பொழுது குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/9/2017 சனிக்கிழமை அன்றும் திருக்கணி தேவர்களுக்கு ஆசானாக இருக்கும். அவர் அறிவு, ஞானம் இவற்றிற்கு மூலமாகவும் விளங்குபவர். தனம், புத்திரபாக்கியம் ஆகிய இரண்டுக்கும் அதிபதி குரு பகவான். நம் ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் இந்த இரு யோகமும் தங்கு தடையின்றி அமையும். பிரம்மாவின் பேரர் அங்கிரிச மகரிஷி, அவருடைய மகனாக பிறந்தவர்தான் குரு என்று போற்றப்படும் வியாழன் பகவான். இவர் தேவ